பண்டிகை காலம்னாலே ஸ்வீட் இல்லாம அந்த நாளே போகாது. அந்த வகையில இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் என்ன படைச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரவா லட்டு. கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச ரவா லட்டு தான். கிருஷ்ணருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறையில ரவா லட்டு செஞ்சிருக்கேன். வீட்டுல இருக்கிற மூணே பொருளை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியா, அதே சமயம் செம டேஸ்டா ரவா லட்டு செஞ்சிடலாம். எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஈரமே இருக்கக்கூடாது, அந்த மிக்சி எடுத்துக்கோங்க. ஈரம் இல்லாத மிக்சியில முக்கா கப் அளவுக்கு சர்க்கரை, முக்கா கப் அளவுக்கு சர்க்கரை, ஈரமே இருக்கக்கூடாது, அப்போதான் நல்லா இருக்கும் இந்த ரெசிபி. இது கூடவே மூணுலேருந்து நாலு ஏலக்காய். எனக்கு ஏலக்காய் பொடியாக போடுறதை விட இந்த மாதிரி போட்டால் ரொம்ப பிடிக்கும். பாத்திரத்துலையுமே ஈரம் இருக்கக்கூடாது. நல்லா பொடித்த சர்க்கரையை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. பாத்திரத்துலையுமே ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா பொடிச்சிருக்கணும், சர்க்கரை நல்லா பவுடராக இருக்கணும். நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன் பாருங்கள். முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்தோமா, ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலுமே ஒரு வாட்டி நம்ம வறுத்தா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முக்கால் கப்பு சர்க்கரைக்கு ஒரு கப்பு ரவை கரெக்டாக இருக்குங்க. ஒரு கடாயில், மறுபடியும் சொல்கிறேன், ஈரமே இருக்கக்கூடாது எதுலேயுமே. ஒரு கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு முதல்ல நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். ரவை வந்து பொன்னிறமாக ஆகணும்லாம் கிடையாது, ஒரு ரெண்டு நிமிஷம் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது ரவை, கட்டி கட்டியாக இருக்கா, அங்கங்கே எந்த ஸ்டேஜில் எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கட்டியாக இருக்கு இல்லையா. ஆனால் வந்து செவப்பாகவும் ஆகக்கூடாது, அதே நேரம் ரவையும் வறுபட்டிருக்கணும். நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்கு எல்லாமே நம்மளுக்கு பதம் தாங்க முக்கியம். பதம் மட்டும் சமையல் அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்வீட்டில் அடிச்சுக்க ஆளே கிடையாது, ரொம்பவே சூப்பராக செய்ய ஆரம்பிச்சிருவோம். பிகினர்ஸ்க்கெலாம் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், வீட்டில் செஞ்சு அசுத்துங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜ் முதல்ல போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி கெட்டியாக இருந்துச்சு இல்லையா, ரொம்ப கட்டி கட்டியாக. இப்போ வந்து இப்படி எடுத்து விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் உதிரணும். ரொம்ப சிம்மிலேயே வச்சு வறுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். இங்கே பாருங்கள், பூ மாதிரி வந்துருச்சு. இப்போ தெரியும் பாருங்கள், மணல் மாதிரியே இருக்குது. இதை பாருங்கள், நான் இது பண்ணி காமிக்கிறேன். கரண்டி எடுத்து கட்டி கட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி மணல் மாதிரி இப்போ எடுத்து விட்டோன்னா மணல் மாதிரி வரணும். கேஷ்யூநட், அதாவது முந்திரி பருப்பை வந்து நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வைப்பரில் போட்டு வச்சுருக்கேன் மிக்சியில். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கடப்பாறையை வச்சு இடிச்சிங்க அப்படின்னா கூட முந்திரி பருப்பு இந்த மாதிரி கொஞ்சம் பொடி பொடியாக, ஏன்னா நம்ம ரவா லட்டு சாப்பிடும்போது அங்கங்கே இந்த முந்திரி பருப்பு அடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து வறுத்தோம் இல்லையா, அந்த ரவையை வந்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு வரணும், மாவு மாதிரி இருக்கக்கூடாது, அதே சமயம் நர நரனும் இருக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம பொடிச்சு வச்சோம் இல்லையா சர்க்கரை, அதில் போட்டுருங்க. அதே இதில் வந்து வறுத்த ரவையும் போட்டுருங்க, பொடி பண்ண ரவையுமே இதில் போட்டுருங்க. ரெண்டுத்தையும் நல்லா இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. கையை வச்சே கலக்கலாம். நம்ம ஒரே கையிலேயே வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுறதுனால நம்மளுக்கு கரெக்டாக வரல, ஆனாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாத்திரம் அப்படி இப்படி ஆடுது. இங்கே பாருங்கள், இப்பயே உங்களுக்கு வந்து பிடிச்சா பிடிக்க வருது. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஐட்டம் ஊற்றணும் இல்லையா, அதனால நான் ஏற்கனவே பிடிச்சி வச்சுருக்கேன் இல்லையா. முந்திரி பருப்பு ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. பெரிய ஸ்பூனாக இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் போதும். என்கிட்ட சின்ன ஸ்பூனுங்கிறதுனால நான் 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நெய் நல்லா உருகி வரட்டும். உருகிறதுக்கு முன்னாடி சேர்க்காதீங்க, நல்ல நெய் உருகினாதான் நம்ம முந்திரி பருப்பு போடும்போது நல்ல செவந்து வரும். இப்போ வந்து நான் வந்து வைப்பரில் வச்சேன்னு சொன்னேன்ல, இடித்து வச்ச முந்திரி, அதாவது குட்டி குட்டியாக கட் பண்ணாலும் சரிதான், இடிச்சிங்கன்னா இன்னமும் டேஸ்ட் அல்லும். இப்போ பாருங்கள், அதை போட்டு நல்லா ஒரு வாட்டி வறுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வரணும், அதுவுமே சிம்மிலேயே வச்சு. நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்கு வந்து முக்கியம் பதம், இன்னொன்று வந்து நம்மளுடைய ஸ்டவ்வோடைய அந்த சின்ன ஃப்ளேமில் வைக்கிறோமா மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறோமா அப்படிங்கிறது தான். இப்போ பாருங்கள், எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. வறுத்த முந்திரியை வந்து நம்ம இப்போது இந்த சர்க்கரை ரவை பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கலந்து விட்டுடலாம். எடுத்த உடனே கையை போட்டு கலரிடாதீங்க, ஸ்பூனை வச்சு முதல்ல எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், ஒன்று போல் ஒரு கரண்டியோ இல்லைன்னா ஸ்பூனோ வச்சு
ஃபஸ்ட்டு கலந்து விடுங்க. ஏன்னா நெய் வந்து நல்லா சூடாக இருக்கும், கையில் சுட்டுற போகிறீங்க. பிகினஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அதை விட பாகு போதெல்லாம் தேவையே இல்லை, அது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் ரவா லட்டுக்கு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு உருண்டையாக நான் பிடிச்சி காமிக்கிறேன். ஒன்றே ஒன்று ஒன்று போல் முதல்ல கலந்து விட்டுக்கோங்க. நெய் போட்டிருக்கோம், முந்திரி போட்டிருக்கோம் இல்லையா, எல்லாத்துலேயுமே முந்திரி படணும். அதனால் எல்லாமே ஒன்று சேர கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் சூடு தான் செய்யுது. இப்போ பாருங்கள், அதாவது நம்ம பிடிக்க பிடிக்க சர்க்கரை வந்து நம்ம கை சூட்டுக்கே உருகி வரும்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக ஷேப்பில் நம்மளுக்கு உருண்டை வந்துடும். இங்கே பாருங்கள், அழகாக பொறுமையாக இந்த மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா ரவா லட்டு சூப்பவே ரெடி ஆகிடுச்சு. நான் எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி அழகாக கிருஷ்ணருக்கு வைங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.